ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் க்ரோத் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஷார்ட்டும் பண்ணிட்டேன். சம்மர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஷார்ட்டும் பண்ணிட்டேன். ஸ்மூத்னிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னோடய ஹேர் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஹேர் வீடியோஸ்லாம் இல்லை என்னை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் ஹேர் நல்லா இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹேர் ஃபால் இல்லாமல் அந்த ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப வந்து அதிகமான டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். சூப்பர் ரிசல்ட் உடனே நீங்கள் வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் பார்ப்பீங்க அப்படின்றது கிடையாது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வருது அப்படின்னா நான் சொல்லிடுவேன், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. இது யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும், பார்க்கவும் முடியும். அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நான் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்கிற கன்சர்ன் ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ட் ஹேர் இல்லைன்னா நார்மலி ஹேர் நார்மலாக நீங்கள் எதுவுமே பண்ணல, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப கொட்டிகிட்டு இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லைன்னா பெயின் தொல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கு எப்படியெல்லாம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, யூஸ் பண்ணும்போது நான் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவப்பட்டேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹேர் ஆயிலிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற நினப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் வந்து அமுத்தாமே வந்து நான் பாட்டுக்கு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கடைசியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரெக்கார்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண போகிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஷோர் ஹேர் க்ரோத் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்திங் பண்ண ஹேர். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ரொம்ப கிடையாது, பட் அந்த ஆரம்பத்திலே தடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஹேர் லாஸில் இருக்கும் போதே, அந்த ஹேர் ஃபால் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஆயில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நமக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஹெர்பல் ஸ்மெல் வந்து எனக்கு அடிச்சது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப வந்து ஸ்மெல்லே பண்ண முடியாது அந்த மாதிரி கிடையாது. நான் ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் நான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம மறுபடி காட்டேன். எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும், கொஞ்சம் ஹேர்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தின்னஸ் ஆகிடுச்சு. நான் எப்படி வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேட் இல்லைனா காட்டன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் சொட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் பேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மற்ற இடம் எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் எண்ணெய் தடவிக்கிற மாதிரி நீங்கள் தடவிக்கோங்க. ஓவர் நைட், அதாவது வந்து நைட் டைம்ல நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையில ஹேர் வாஷ் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, அப்பதான் அதோட ரிசல்ட் இருக்கும். எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நார்மல் மைல் ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் வச்சு ஃப்ரண்ட்டில் அந்த கொஞ்சம் முடியெல்லாம் வளரணும்னு நினைக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப க்ரீஸியாக அந்த மாதிரி இருக்காது. நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு கோகோனட் ஆயில் வைப்போமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு கொண்டை போட்டுட்டோ இல்லைன்னா ஒரு ஜடை பின்னிட்டு நீங்கள் வந்து படுத்துருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாகவே சோக் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். அந்த டைம் கொடுக்கணும், அந்த எண்ணெய் வேலை செய்கிறதுக்கான டைம் கொடுக்கணும். யாரெல்லாம் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்த மாதிரி ஹேர் தின்னிங் இருக்குது, ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குது முன்னாடியெல்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோர் ஹெட் ஏரியாலெலாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை அதெல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இது ப்ரீ மெச்சோர் கிரேயிங் கூட ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பிளிட் எண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் ரிசல்ட் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதை அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு அடுத்த நாள் மேஜிக் பண்ணாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலிங் பண்ணியாச்சு, இந்த மாதிரி நல்ல ஒரு டாப் பன் போட்டுட்டு படுக்க போயாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஷாம்பூவில் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது, நல்ல ஒரு பவுன்சியாக இருக்குது. இப்போ நான் ஸ்மூத்திங் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மூத்திங் எஃபெக்ட் போகும் இல்லைங்களா, அந்த பவுன்சியாக இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைன் குறையிறது எல்லாமே இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்ளை பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அந்த க்ரௌன் ஏரியாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுன்சியாக இருக்குது. ஸோ வால்யூமாக காட்டுது நம்ம ஹேரு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த ஆயிலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னோட ஹேர். ஸோ எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.